வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இரும்பு சத்து நிறைந்த சத்தான கருவேப்பிள்ளை கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை எடுத்து வச்சிருக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிள்ளையை வந்து நம்ம எப்படி வந்து சாறு எடுத்துக்கலாம், வேக வச்சு எப்படி சாறு எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 400 மில்லி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கருவேப்பிள்ளையை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிள்ளையை உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை நல்லா வேகுதுங்க, நல்லா சாறு வரட்டும். கருவேப்பிள்ளை நல்லா வேகிற டைமில் நம்ம மிளகையும் ஜீரகத்தையும் நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ மிளகு ஜீரகத்தை வந்து 1-2 நல்லா பொடிச்சாச்சுங்க, தட்டி வச்சுக்கலாம். கொதிச்சு வருதுங்க. இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வெந்து சாறு வரட்டும். இது வந்து முக்கியமாக வந்து முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து, அப்புறம் கண் பார்வை மங்களாக தெரியுது, அப்புறம் கண் கை கால் வலி, மூட்டு வலி, இப்படி உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து இது சாப்பிட்றப்ப இந்த பிரச்சனைகள் தீருங்க. கருவேப்பிள்ளை கஞ்சி வந்து நீங்கள் வந்து அதிகாலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி இடினஸ் மாதிரி வர்றது, மயக்கம் மாதிரி வர்றது, அந்த பிரச்சனையிலேருந்துலாம் இது வந்து நல்ல குணமாகுங்க. இரும்பு சத்து நிறைந்திருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து பாடியில் எந்த சோர்வு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து 1 வீக் வந்து கண்டினியூவாக இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்கரையின் அளவு பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோலுக்கு வருங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் 2 டேஸ்க்கு ஒருக்க நீங்கள் வந்து இதை வந்து கஞ்சி வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிள்ளை நல்லா வெந்து சாறு வந்துருச்சுங்க, நம்ம இறக்கிக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வந்து நம்ம காய வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அரிசியை வறுத்துக்கலாம், போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து அரிசி வறுக்கணுங்க, கருகிறோம். அதனால் சிம்மில் வச்சே நம்ம வந்து அரிசி வறுத்துக்கலாம். நரம்பு தளர்ச்சி, கை கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த கஞ்சி வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அரிசி நல்லா வறுபட்டுருங்க. இந்த அளவு வறுத்தா போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சி சாரில் போட்டு 1-2 நம்ம பொடிச்சுக்கலாம். பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுத்தாச்சுங்க. அளவுக்கு பொடிச்சு எடுத்தால் போதும். இப்போ எப்படி கஞ்சி காய்ச்சிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிள்ளை தண்ணியை வந்து உள்ள ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த தண்ணியிலே நம்ம காய்ச்சினா போதுங்க. இப்போ நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை வந்து உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்படியே பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் கடாயில். இல்லைன்னா நீங்கள் குக்கரில் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அளவு அதிகமாக வைக்கிறோம் குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டால் போதும், குக்கர்லேயும் வச்சுக்கலாம். இது வந்து 15-20 ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அப்படியே வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கிண்டி விடணும், அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கலாம். கஞ்சி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் கல்லுப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன்.
நல்லா கஞ்சி வந்து கஞ்சி நல்லா வெந்து வருதுங்க. இந்த டைமில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஜீரகத்தையும் மிளகையும் உள்ளே போட்டுக்கலாம். தள்ளி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஜீரகமும் மிளகும் சேர்க்குறப்ப நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. கஞ்சி நல்லா வந்துருச்சுங்க. இரத்த சோகை, இந்த அனிமிக்காக இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் நல்லா எடுத்துக்கலாம். நல்லா சத்தான கஞ்சிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இரும்பு சத்து நிறைந்த சத்தான கருவேப்பிலை கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதோட வந்து நம்ம கஞ்சி மட்டும் வச்சு சாப்பிடாம இதோட நம்ம வந்து மோர் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. மோர் கலந்து வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.